நமது திருக்கோவிலில் இரண்டாம் கோவில் ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரர் கோவில், சந்திரன் ஸ்தலமாகும். மயிலாப்பூரில் இருந்து திருவல்லிக்கேணி செல்லும் வழியில் நடேசன் சாலையில் தீர்த்தபாலீஸ்வரர் ஆலயம் உள்ளது. மாசி மாத தீர்த்த நீராட்ட விழாவின் போது கடலுக்குள் ஏழு சிவாலயங்களில் இருந்து எழுந்தருளும் சுவாமிகளில் தீர்த்தபாலீஸ்வரருக்கு தான் முதல் தீர்த்த வைபவம் நடைபெறுவதால் இந்த ஈஸ்வரருக்கு தீர்த்தபாலீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. அத்ரி முனிவரும் அகஸ்திய முனிவரும் வழிபட்ட திருத்தலம் ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரர் கோவில். சப்த சிவாலயங்களில் இந்த கோவில் இரண்டாவதாக வழிபட வேண்டிய கோவிலாகும். பண்டை காலத்தில் இங்கு 64 வகையான தீர்த்த குளங்கள் அடுத்து அடுத்து இருந்ததாகவும் கூறப்படுகின்றன. இந்த தீர்த்தங்கள் தெய்வீக சக்தி வாய்ந்தவையாகவும் கருதப்பட்டு வந்தன. மாசி மாதத்தில் ஏழு சிவாலயங்களின் உற்சவர்களும் கடலில் தீர்த்தவாரி காண்பதற்கு முன்பாக இந்த கோவிலில் இருந்து தீர்த்த குளங்களில்தான் தீர்த்தவாரி நடைபெறும். இத்தலம் நீருக்கு அதிபதியான சந்திர ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த கோவிலில் உள்ள இறைவனை திங்கள் கிழமைகளில் வணங்கி வர தண்ணீர் பஞ்சமே ஏற்படாது. கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக, கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக. போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. நிர்குண பரப்ரஹ்ம ஸ்வரூப. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.